Hi ma, 10th max, 2nd chapter, numbers and sequences, exercise 2.3 la, 8, 9, 10th sum in the video la namma paakaporom. 8th question enna kuduthirukanga na, prove that 2 power n plus 6 into 9 power n is always divisible by 7 nu solirukanga. Always divisible by 7 for any positive integer. எந்த பாசிட்டிவ் any positive integer n னு சொல்லியாச்சு அதுக்கு என்ன நம்பர்னாலும் நம்ம கொடுக்கலாம் ஓகேவா இது வந்து நம்ம என்னன்னா மேத்தமெட்டிக்கல் இன்டக்ஷன் அப்படினு ஒரு டைப் இருக்கு அந்த டைப்ல நம்ம இத ஃபாலோ பண்ணி ப்ரூஃப் பண்றோம் மாடுலர் டைப் யூஸ் பண்ணல மேத்தமெட்டிக்கல் இன்டக்ஷன் அது வந்து ஈஸியா இருக்கும் அதனால நான் இந்த டைப் உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் மாட் யூஸ் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரப்போகுது சோ திரும்ப திரும்ப உங்களுக்கு அதே மெத்தட் இல்லாம ஒரு நியூவா ஒரு டைப் சொல்லி தரலாமேங்கிறதுக்காக இந்த டைப் சூஸ் பண்ணிருக்கேன் மேத்தமெட்டிக்கல் இன்டக்ஷன் டைப் அப்படினா என்னன்னா நீ கொடுத்திருந்தாங்கல்ல இந்த ஈக்குவேஷன் 2 பவர் n plus 6 into 9 பவர் n னு அத ஒரு p ஆஃப் n னு எடுத்துக்கோ பாலினாமியல் அந்த மாதிரி மீன் பண்ணிக்கலாம் ஓகேவா p ஆஃப் n னு நாம எடுத்துக்கலாம் சரியா லெட் p ஆஃப் n is equal to 2 பவர் n plus 6 into 9 பவர் n என்ன கண்டிஷன் சொல்லிருந்தாங்க இஸ் ஆல்வேஸ் டிவிசிபிள் பை 7 இஸ் டிவிசிபிள் பை 7 இத ஈக்குவேஷன் 1 னு வெச்சுக்கோ நாம இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு 3 ஸ்டெப்ல இந்த ஆன்சர் செக் பண்ணி பார்க்க போறோம் n place la 1 போட்டு பார்க்க போறோம் put n is equal to 1 னு இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போட்டிங்கனா என்ன கிடைக்கும் பாருங்க இங்க 1 இங்க 1 போடுறீங்க சோ அப்ப இங்க 2 power 1 போட்டா என்னதான் 2 தான் இங்க 9 power 1 போட்டாலும் 9 தான் சோ அப்ப அந்த 2 அப்படியே ரைட் பண்ணிட்டு 6 9 சார் என்ன வரும் 54 னு வரும் 54 plus 2 என்ன கிடைச்சுமா 56 56 வந்து 7 ஆல டிவைட் ஆகுமா ஆகும் அப்ப 56 இஸ் டிவிசிபிள் பை 7 னு சொல்லியாச்சு சோ அப்ப n க்கு பதிலா நம்ம 1 னு போட்டா கண்டிஷன் வந்து என்ன ஆயிடுச்சு ட்ரூ ஆயிடுச்சு ஸ்டெப் 2 என்ன பண்றோம் அஸ்யூம் பண்றோம் n is equal to k னு ஒரு நம்பர் வெச்சுக்கலாம் அப்படினு சொல்லி அஸ்யூம் பண்ணி in 1 ல சப்ஸ்டிட் பண்றோம் சோ அப்ப p ஆஃப் k னு அப்ளை பண்றோம் அப்படினு சொன்னா 2 பவர் k plus 6 into 9 பவர் n க்கு பதிலா k போடுறோம் இஸ் டிவிசிபிள் பை 7 னு ரைட் பண்றோம் டிவிசிபிள் பை 7 னா என்ன அர்த்தம் 7 into m னு போட்டுக்கலாமா மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 போட்டுட்டு சம் கோஷியன்ட் ஏதோ ஒன்னு வரும் அப்படினு வெச்சுக்கறோம் நம்ம அஸ்யூம் பண்ணிருக்கறனால 7m னு நம்ம ரைட் பண்ணிட்டோம் இஸ் ட்ரூ ஓகேவா அஸ்யூம் பண்ணோம் இஸ் ட்ரூ னு எடுத்துட்டோம் நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம் இந்த 7m ல m வந்து என்னன்னு சொல்றோம் சம் இன்டிஜர் னு சொல்றோம் ஓகேவா அடுத்து ஸ்டெப் 3 என்ன அப்படினு சொன்னா அந்த n ஓட பிளேஸ்ல k plus 1 னு அப்ளை பண்ண போறோம் சோ அப்போ p ஆஃப் n க்கு பதிலா என்ன போடுறோம் k plus 1 சோ அப்ப 2 பவர் n க்கு பதிலா k plus 1 plus 6 into 9 பவர் n ல k plus 1 அப்ளை பண்ணிட்டு இந்த டம் திரும்ப அப்படியே ரைட் பண்றோம் இங்க ஸ்டெப்ஸ் கொஞ்சம் கவனமா பாருங்க 6 into 9 பவர் பேஸ் ஈக்குவலா இருந்தா தான பவர் ஆட் பண்ணுவோம் இங்க 9 க்கு பவர் k இருக்கு இங்க 1 இருந்தா பேஸ் ஈக்குவலா எழுதி பவர் ஆட் பண்ணுவோம் அப்ப பவர் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறோம் பிளஸ்ல இருக்குறத ஓகேவா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டு இந்த டம்ல பாருங்க இங்க என்ன இருக்குது 6 9 பவர் k டாட் டாட்னா மல்டிபிள் னு மீனிங் ஓகேவா மல்டிபிள் 9 பவர் 1 னு இருக்கு இந்த டம் மட்டும் எடுத்துட்டு இத வந்து எப்படி ரீஅரேஞ்ச் பண்றோம் அப்படினு சொன்னா p ஆஃப் k இருக்கு இல்லையா இங்க பாருங்க 2 பவர் k plus 6 into 9 பவர் k is equal to 7m னு சொல்லிட்டு n க்கு பதிலா k சப்ஸ்டிட் பண்ணி வெச்சோம்ல அந்த இடத்துல இந்த நம்பர் மட்டும் இங்க வச்சிருந்தோம்னா இது இங்க வந்தா என்ன ஆகும் that is equal to 7m minus 2k னு ரைட் பண்ணுவோம்ல சோ அப்ப 6 into 9 பவர் k க்கு பதிலா என்ன ரைட் பண்ணிக்கலாம் 7m minus 2k னு ரைட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு நம்ம அஸ்யூம் பண்ணி வெச்சிருக்கோம் அத இங்க அப்ளை பண்றேன் 7m minus 2k அப்படினு அப்ளை பண்ணிட்டோம் அப்படினு சொன்னா இன்சைடுல எடுத்துட்டு வந்து மல்டிபிள் பண்ணா 7m into 9 வந்து 63m and 2k into 9 னு இங்க ரைட் பண்ணிருக்கோம் டாட்ங்கிறது மல்டிபிள் னு மீனிங் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இங்க பாருங்க இங்க 2 பவர் k plus 1 2 பவர் k into 2 அப்படினு ஸ்ப்ளிட் பண்ணி ரைட் பண்ணா இங்கேயும் ஒரு 2 பவர் k இருக்கு இங்கேயும் ஒரு 2 பவர் k இருக்கு இந்த ரெண்டு டம்மையும் காமனா எடுத்துட்டா இங்க ஒரு 2 பேலன்ஸ் இங்க ஒரு -9 பேலன்ஸ் இந்த 63m பிளஸ் பிளஸ் அப்படியே ரைட் பண்ணிக்கிறோம் சோ அப்ப இந்த 63m ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிட்டு இந்த 2 பவர் k 2 -9 னா -7 னு ஆன்சர் வந்துருச்சு இந்த மைனஸ் சிம்பல வெளியில எடுத்துட்டு வந்து 2 பவர் k 7 னு ரைட் பண்ணிருக்கேன் இந்த ரெண்டு டம்ல இருந்தோ 7 காம் அவுட் பண்ணலாமா அந்த 63ங்கிறது எப்படி நமக்கு கிடைச்சது எப்படிமா கிடைச்சது மல்டிபிள் பண்ணும்போது 63 னு வந்துச்சா 7 into 9 வந்துச்சு இல்லையா 7 9 சார் 63 ன்றதுல இந்த ரெண்டு டம்ல இருந்து 7 காமனா எடுத்துட்டோம் அப்படினு சொன்னா 7 into 9 ன்னு இருக்கு அப்ப 9m னு இங்க இருக்கும் இங்க ஒரு 2k பேலன்ஸ் இருக்கும் அப்ப 7 something சம் நம்பர் சோ அப்ப இட் இஸ் டிவிசிபிள் பை 7 தானே ஓகேவா புரிஞ்சிருச்சா அப்ப ஃபைனல் ஆன்சர் இப்போ நமக்கு n க்கு பதிலா 1 போட்டாலும் ப்ரூஃப் ஆச்சு
எனக்கு பதிலா என்ன அப்ளை பண்ணுமா கே போட்டாலும் அது ப்ரூஃப் னு எடுத்துட்டு கே பிளஸ் 1 போட்டு பார்த்தோம் அங்க இஸ் டிவிசிபிள் பை 7 வந்துச்சு சோ அப்ப எந்த பாசிட்டிவ் இன்டிஜர் போட்டாலும் நமக்கு வந்து இந்த கண்டிஷன் இஸ் டிவிசிபிள் பை 7 னு ப்ரூஃப் பண்ணி காமிச்சிட்டோம் 2 ப்ரூஃப் னு கொடுத்தாங்க தட் 4 இஸ் டிவிசிபிள் பை 7 ஃபார் சம் இன்டிஜர் n நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க 9th क्वेश्चन ஃபைண்ட் தி ரிமைண்டர் when 2 power 81 is divisible by 17 remainder find out pannanuma 2 power 81 gra number ku 17 ala nam enna pandrom divide panna remainder enna nu question kekkranga appa 2 into 2 into 2 into nu time 81 time write pannite appra adha 17 ala divide panni adhu vandu long process so appa mod use panni nama inda sum ku solution find out panna porom 2 power 81 is concurrent or mod 17 nu nama write pannikalam inda r da namakku question la ketirukiradhu okay va first na enna pandren idhula konjama number eduthukuren adhaadhu 81 times illama 2 into 2 into 2 nu potta na 2 2s are 4 4 2s are 8 8 2s are enna varuma 16 inda 16 na 17 ala divide panna mudiyadhu appo innoru or 16 ala multiply panni paakuren so appo multiply panna na enakku enna kedaikudhu 256 nu answer irukku inda 256 a vandu 2 power 1 2 3 4 அப்புறம் இங்க 16 னா ஒரு 4 அதனால தான் இங்க 2 power 8 னு போட்டுருக்கேன் இந்த 2 power 8 வந்து நான் என்ன பண்றேன் 17 ஆல டிவைட் பண்ணி பார்க்கறேன் 25 ல how many times இருக்கும் 1 times 17 சப்ராக்ட் பண்ணா 8 இந்த 6 கீழ இறக்கிட்டா 86 ல 17 வந்து 5 times போட்டோம் அப்படினா 1 பேலன்ஸ் இருந்தது சோ அப்ப மாடல வந்து நமக்கு வந்து 1 தான் இங்க மாட் டெஃபினிஷன் படி ரிமைண்டர் தான இங்க ரைட் பண்ணனும் சோ அப்ப 2 வை 8 times போட்டு மல்டிபிள் பண்ணிட்டு 17 ஆல நம்ம என்ன डिवाइड பண்ணோம் அப்படினா 1 வந்து ரிமைண்டரா கிடைக்குது டேக்கிங் 10 பவர் வந்து என்ன எடுக்கறேன் 10 ஆன் போத் சைடு எடுக்கறேன் சரியா சோ அப்ப இந்த பக்கமும் பவர் 10 எடுக்கறேன் இந்த பக்கமும் பவர் 10 எடுக்கறேன் அப்ப 2 பவர் 8 ஹோல் பவர் 10 னா இங்க பிராக்கெட் போட்டா மல்டிபிள் னு மீனிங்மா அப்ப 2 பவர் 18 கிடைச்சிரும் 1 பவர்ல என்ன நம்பர் போட்டாலும் அது என்னதான் 1 தான் வர போகுது சோ அப்ப 2 பவர் 80 க்கு 1 னா போத் சைடு என்ன பண்றோம் 2 ஆல மல்டிபிள் பண்றோம் சோ அப்ப 2 ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வரும் பாருங்க 2 பவர் 80 into 2 அப்ப இங்கேயும் பேஸ் ஈக்குவலா இருக்கு பவர் என்ன பண்ணனும் ஆட் பண்ணனும் அப்ப 81 னு கிடைச்சிருமா இங்க 1 into 2 என்னன்னு கிடைக்கும் 2 னு கிடைச்சிரும் சோ அப்ப ரிமைண்டர் என்ன ஆன்சர் வந்துருச்சு 2 னு ஆன்சர் வந்துருச்சு பாருங்க 2 பவர் 81 2 mod 17 தட்ஃபோர் ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 2 ஓகேவா 10th क्वेश्चन क्वेश्चन ரைட் பண்ணலாமா ஹிண்ட் மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க சென்னையில இருந்து லண்டன் வந்து ஃளைட்ல வந்து டிராவல் பண்றாரு 11 hours டிராவல் பண்றாரு அதுக்கு அப்புறம் கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்க என்னைக்கு போய் லண்டன ரீச் ஆவாரு அந்த டைம் என்னங்கறத தான் क्वेश्चन சோ அவர் வந்து பிகின்னா ஸ்டார்ட் பண்ற டைம் என்ன அப்படினா சண்டே அன்னைக்கு 23.30 hoursல வந்து அவர் என்ன பண்றாரு கிளம்பறாரு இங்க இருந்து ஆன் சண்டே லண்டன் போய் ரீச் ஆகும்போது அவர் எந்த டேல ரீச் ஆவாரு அட் டைம் என்னன்னு கேக்குறாங்க அப்புறம் கண்டிஷன் கொடுத்திருக்காங்க சென்னைக்கும் லண்டனுக்கும் வந்து எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னா 4 1/2 hours வந்து டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன்ல கொடுத்திருக்காங்க ஃபைண்ட் தி டைம் அட் லண்டன் அண்ட் when will the flight lands at a london airport அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன் இருக்குது க்வெஸ்சன் நீங்க ஃபுல்லா நல்லா ரீட் பண்ணிக்கோங்க சரியா சொல்யூஷன் ரைட் பண்றதுக்கு நான் ஹிண்டே மெயின்டெய்ன் பண்றேன் மண்டே கரெ சண்டே ஓகேவா சோ அப்ப சென்னையில இருந்து லண்டன் போறதுக்கு 11 hours டிராவல் ஆச்சு ஸ்டார்டிங் என்னைக்கு கிளம்பினாங்க சண்டே அன்னைக்கு கிளம்பி இருக்காங்க ஆன் சண்டே அட் சென்னையில இருந்து 23.30 hoursல அவங்க வந்து கிளம்பறாங்க 23 அப்படினு சொன்னாலே 12 hours after இல்லையா சோ 12 + 11 30 சோ அப்ப 23 hoursங்கிறது 11:30 PM அப்ப ஸ்டார்டிங் டைம் என்னமா 11:30 PM சோ அப்ப டிராவலிங் டைம் 11 hoursங்கிறதுனால அவங்க ஸ்டார்ட் ஆனது எப்போ 11:30 PM இல்லையா அது கூட இந்த ஒரு 11 ஆட் பண்ணோம் அப்படினு சொன்னா 22.30 hours கிடைக்குது இந்த hours வந்து 12 clock படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம்னா 12 + 10 = 13 னு இருக்கும் சோ அப்ப இவங்க 11:30 க்கு கிளம்பிட்டு 11 hours டிராவல் பண்ணும்போது 11:30 க்கு அப்புறம் 12:30 1:30 2:30 அப்படியே மூவ் ஆயிட்டு எத்தனை மணிக்கு வந்துட்டாங்க 10:30 hours ஆ இருக்கும்போது அவங்க வந்து ரீச் ஆயிட்டாங்க லண்டன் ரீச் ஆயிட்டாங்க இந்த டைமிங் ஃபுல்லா எதுல இருக்குது இந்தியன் hoursல இருக்குது சோ அப்ப 10:30 எதுல இருக்கும் பாரு 11:30 PM னா after 12 then 10:30ங்கும்போது 10:30 AM னு ஆயிரும் ஓகேவா புரிஞ்சதா பட் சென்னைக்கும் லண்டனுக்கும் எவ்வளவு hours வந்து டிஃபரன்ஸ் இருந்தது 4 and half hours டிஃபரன்ஸ் இருந்தது அதுவும் எப்படி இருந்தது சென்னை இஸ் 4 and half hours ahead to london லண்டனுக்கு அஹெட்டா இருந்தது அப்ப என்ன பண்ணனும் இந்த 10:30 AM ல இருந்து ஒரு 4:30 hours
நம்ம சப்ராக்ட் பண்ணிரணும் ஓகேவா இல்ல யார தான் அதிகமா இருக்காங்க சென்னை தான் அதிகமா இருக்குது சோ அப்ப 430 hours நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படினு சொன்னா இந்த கால்குலேஷன் ஃபுல்லா இந்தியன் கால்குலேஷன்ல இருந்ததனால இந்த 430 நம்ம சப்ராக்ட் பண்ணி வந்து 6 hours னு கிடைக்குது இந்த 6 hours நம்ம எப்படி am ல சொல்வோம் அப்படினா 10:30 வந்து am ல இருக்குது after தான் 12 வரும் சோ அப்ப pm கிடைக்கும் அதுக்கு முன்னாடியே 4 and half hours நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது 6 hours கிடைக்குது இல்லையா அந்த 6 hours வந்து என்னன்னு சொல்றோம் am ல சொல்றோம் என்னைக்கு கிளம்பناங்க சண்டே அன்னைக்கு கிளம்பناங்க மிட்ல வந்து ஒரு 12 கிராஸ் ஆச்சு இல்லையா சோ அப்ப என்ன ஆயிருது அது நெக்ஸ்ட் டேயா கன்வர்ட் ஆகி at 6 am on monday the flight will reach at london airport ஓகேவா புரிஞ்சதாமா ஓகே ஈஸியா இருந்ததா நீங்க படிச்சது இல்லாம உங்க फ्रेंड्सக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அப்படியே ரொம்ப நல்லா படிச்சிருந்தது அப்படினு சொன்னா லைக் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட் இருந்ததா கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோஸ கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் थैंक यू மா